அன்பு நண்பர்களை, மீண்டும் வேல் சுவையகம் யூடியூப் சேனல் மூலம் தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பல நிகழ்ச்சிகளை நடத்தும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வதுடன் சுப்பிரமணிய சுவாமியின் இறையொருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய பதிவில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரம் என்னவென்று பார்ப்போம். முதல் முதலாக வேல் சுபயோகம் சேனல் காணும் நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்கள். சேனல் வளர்ச்சிக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு வந்தடையும். பிடித்தவர்கள் லைக் செய்யுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். சேனல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்களுக்கு பகிருங்கள். முன்பு ஜாதகம் கணிக்கப்படாமல் பெயர் ராசி மற்றும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் முன்பு பூ கட்டி பார்க்கும் நிகழ்ச்சி மூலம் ஆண் பெண் இருவரும் ஒருவரையொருவர் சந்திக்காமல் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு அவர்களின் நல்லாசியுடன் திருமண வண்ணத்தில் இணைந்து இல்லறம் நல்லறமாக வாழ்ந்தார்கள். தற்போது உள்ள சூழ்நிலையில் ஆண் பெண் இருபாலரும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் கலாச்சாரத்திலும் ஒருவரையொருவர் மிஞ்சும் விதமாக வளர்ச்சி கண்டுள்ளனர். எனவே பெண்ணிற்கு திருமணம் செய்ய முடிவு செய்யும் பெற்றோர்கள் பெண்ணின் மனநிலையினை ஆராய்ந்து பின்பு ஜோதிடரிடம் பெண்ணின் ஜாதகத்தினை கொடுத்து வியாழ நோக்கம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், களத்திர தோஷம், கோச்சாரத்தில் சனியின் நிலை, ராகுகேது நிலை இவற்றை ஆராய்ந்து பின்பு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கான ஆண் நட்சத்திரத்தினை தெரிவு செய்து அந்த ஆண் நட்சத்திர ஜாதகத்தில் தோஷங்கள் ஏதேனும் உள்ளனவா என்பதை பார்த்த பின்பு திருமணத்தை முடிவு செய்ய வேண்டும். சரி, வாருங்கள், சுவாதி நட்சத்திரத்திற்கு ஏற்ற ஆண் நட்சத்திரம் என்னவென்று பார்ப்போம். பரணி, மிருகசீரிசம், உணர்பூசம், உத்திரம், உணர்பூசம் இவைகள் மிகவும் சிறப்பான நட்சத்திரங்கள். பூரம், சித்திரை, கேட்டை, பூராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி இவைகள் சிறப்பான நட்சத்திரங்கள். கார்த்திகை, ஆயில்யம், அனுசம், உத்திரட்டாதி, பூசம், விசாகம், உத்திராடம், பூடம் இவை மத்தியமாக நட்சத்திரமாக உள்ளபடியால் தங்களுடைய பெண்ணுக்கு ஏற்ற மாதிரியான ஜாதகங்களை தேர்ந்தெடுத்து திருமண ஏற்பாடு செய்து மகிழ்ந்திருங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு சரியான வரன் அமைந்து இருமணம் இணையும் திருமணம் நறுமணம் கமல எல்லா மல்ல இறையர்களும் பெரியோர்கள் நல்லாசியுடனும் மங்களகரமான வாழ்க்கை அமைந்திட இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இனி அடுத்த பதிவில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரம் என்னவென்று பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.